जबम बने कड़वों உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே, உம்மை பற்றிக்கொள்கிற அவருடைய வாழ்க்கையின் சமாதானத்தை அருளுகிறவரே, இந்த நல்ல நாளில் நம்முடைய சமூகத்திலே வந்து நோக்கி பார்க்கும்படியாக காணப்பட பாடல் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பதினைந்தாம் ஞாயிறு. ஆண்டவரே, என்றும் உமது கிருபையினால் உமது திருச்சபையை காப்பாற்றியருளும். உம்மாலே என்று பலவீன மனுஷன் நிற்க மாட்டாமல் விழுவானாகையால் தீமையானவைகள் எல்லாவற்றிற்கும் உம்முடைய ஒத்தாசையினால் இப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் எல்லாவற்றிலும் என்னை நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருநாள் சர்வல்லமுள்ள தேவனே, துதிக்கப்படத்தக்க உமது குமாரனால அப்போஸ்தலனும் சுவிசேஷகனுமாகும்படி மத்தேயுவை ஆயத்துறையிலிருந்து அழைத்தீரேன். பண ஆசையும் மற்றெல்லா பொருள் ஆசையும் நாங்கள் வெறுத்துவிட்டு உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி எங்களுக்கு கிருபையை தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக இன்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். அவர் முற்கருவோம். வேத பாடங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின
பொதுவான நிருபம் மூன்றாம் அதிகாரம் 12 வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் 12 வசனம் முதல் என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்கைகளும் உண்டு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளிலாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றாதுமாயுமாய் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9 அதிகாரம் 9 வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு 9 அதிகாரம் 9 வசனம் முதல் இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரே
தம்புவான அப்போஸ்தலர் திருச்சபையை முன்னிட்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மரணிக்குரிய ஜீவன் நாமும் காத்திருக்கிறேன். ஆமென். யாவரும் உட்காருவோம். வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். சந்தோஷமான நாட்களையும் மகிழ்ச்சியான காலங்களையும் எங்களுக்கு தருகிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது வருஷத்தின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் அதன் மேல் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஆண்டவருடைய கண்கள் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து பார்க்கிற அருமையான பிள்ளைகள் மீது வைக்கப்படுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் நடத்தின உம்முடைய அதிசயமான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது திருச்சபையாக அருமையான பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்து நீர் பிரகாசிப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய காருண்யத்தினால் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு உம்முடைய வலதுகரத்தினாலே தாங்கி உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் திருமண்டலம் நமக்கு கொடுத்த திருவசனமானது சர்வதேச சமாதானம். ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18. அறிவிப்புகள். ஞாயிறு ஆராதனை தற்போது 3 ஆராதனையாக நடைபெற்று வருகின்றது. காலை 5:30 முதலாவது ஆராதனை மற்றும் காலை 7 இரண்டாவது ஆராதனை மற்றும் காலை 8:30 மூன்றாவது ஆராதனையாக நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே திருச்சுவின் பிள்ளைகள், நீங்கள் உற்சாகமாக ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 6 பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆங்கில வழியிலே நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிலே திரு ஜே எஸ் பிரின்ஸ் அவர்கள் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரி கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து இந்த நாளிலே நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை போதிக்க இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாலையிலே நடைபெறுகின்ற அந்த ஆங்கில வழி பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திஸ் ஈவினிங் அட் 6 PM வில் பி ஹேவிங் எ ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். ஸோ ஆல் த காங்கிரிகேஷன் ரிக்வெஸ்ட் டு வர்ஷிப் த லார்ட். மற்றும் காலை 8:30 ஆராதனையை தொடர்ந்து வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்களுக்கான கூட்டங்கள் நடைபெறும். மற்றும் இன்று மாலை 4:30 பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும் மற்றும் 5 ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு காலை 8:30 ஆராதனை முதியோர் ஞாயிறு ஆராதனையாக நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற நவம்பர் மாதம் 22 வானமுதம் முத்தெடுக்கவா நடத்தும் வேதாகம தேர்வு வருகின்ற நவம்பர் மாதம் 22 நடைபெற இருக்கின்றது. ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள், நீங்கள் இதற்காக ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாத இறுதிக்குள்ளாக செப்டம்பர் மாதம்
30 आगे सभी ऊल्ले अनोड़ केटकोलोम पद कटम रूपा अरुद मटे नहीं वेदम तेरव कं आयत अनोड़कू केटकोलोम वेद महत्व नंबर से आंदवर अमर मेलिय सतते कदवी जपिक्रोम येसु क्रिस्तव जप नावे क्रिस्तव कोवे உங்களையவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது சமாதானம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 18 வசனத்தினுடைய பிந்தின பகுதி. உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே நான் மத்தேயுவினுடைய திருநாளாக இருக்கிறபடியினாலே மத்தேயுனுடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானத்திற்கான காரியங்களை உங்களோடு கூட நான் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். என்றால் நாளைய தினத்திலே மத்தேயுவினுடைய திருநாள். எனவே இந்த மத்தேயுவினுடைய பார்வையிலே சமாதானத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சீடருடைய பெயர் தான் மத்தேயு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே இது லூக்காவிலும் மார்க்குவிலும் சொல்லப்படுகின்றது. லேவி என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய மனிதனாக மத்தேயுவை பார்க்கிறோம். மத்தேயு ஆனால் தன்னுடைய பெயரை என்ன சொல்லி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மத்தேயு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். 9 மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9 அங்கே 9 வசனத்திலேயே மத்தேயு என்று சொல்லி தன்னுடைய பெயரை பதிவு செய்கின்றார். மத்தேயு என்று சொன்னால் இறைவனின் கொடை, அதாவது ஆண்டவருடைய ஈவு என்று சொல்லப்படுவதுதான் மத்தேயு என்கின்ற பெயரினுடைய பொருள். அவனுடைய பணியை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தான். அதாவது வரி வசூலிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை அவன் செய்து கொண்டிருந்தான். இந்த அந்த நாட்களிலேயே இந்த வரி வசூலிப்பது, ஒருவேளை எப்பொழுது பார்த்தாலுமே எது பிரச்சனைக்குரியது என்று சொன்னால் வரி வசூலிப்பது, ஜிஎஸ்டி இப்பொழுது பிரச்சனைக்குரியதாக நமக்கு தெரிகிறதோ அதே போல அந்த நாட்களிலும் வரி வசூலிப்பது அங்கே பிரச்சனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரண்டு விதமான முறைகளிலே வரிகளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் யூதா தேசத்திலே அல்லது இஸ்ரவேல் நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் விளை நிலங்களிலே 1/10 வாங்குகின்ற ஒரு கலாச்சாரம் அன்றைய நாட்களிலே இருந்தது. இன்னொரு கலாச்சாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு முழு பகுதிக்குமான ரூபாயை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கட்டிவிட வேண்டும். ஆனால் அவர் கெட்டது போக மீதி பணத்தை அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் மக்களிடத்திலே ஓராண்டு முழுவதும் அவர் வசூலித்துக் கொள்ளலாம். அதாவது நியமிக்கப்பட்ட பணமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது அதற்கு அதிகமாகவும் வாங்கிக் கொள்ளலாம்.
ஆனால் இந்த மத்தேயு எப்படிப்பட்ட துறையில் இருந்தார் என்று சொன்னால் அதிகமாக வாங்கிக் கொள்ளுகின்ற இந்த ஏரோது அந்திப்பாவினுடைய காலத்திலே அவருக்கு கீழாக மக்கள் மத்தியிலே பணத்தை அதிகமாக வசூலிக்கின்ற ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒருத்தர் வந்து ஏமாற்றுகின்ற ஒரு காரியம், அதாவது ஒரு மாதம் கொடுத்துருப்பாங்க கொடுக்கலன்னு சொல்லி திரும்ப வாங்குவது, அல்லது அந்த வரியை இவராகவே நியமித்துக் கொள்வது, அல்லது அந்த வரிக்கான தண்டனையை சேர்த்து வசூலிப்பது, இப்படியாக பலவிதமான சூழ்நிலையிலே மக்களிடத்திலிருந்து பணத்தை அதிகமாக வசூலிக்கின்ற ஒரு துறையிலே இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகுமிற்கு வந்து அவர் போகின்ற பொழுது அந்த மத்தேயுவை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை மார்க்கவும் குறிப்பிடுகின்றார், லூக்காவும் குறிப்பிடுகின்றார். அதாவது மத்தேயு 9 பார்க்கிறோம், மார்க்குவினுடைய புஸ்தகம் 2:14 பார்க்கிறோம், லூக்கா 5:29 நாம் பார்க்கின்றோம். இந்த காரியத்திலே அவன் இருக்கின்ற பொழுது சரின்னு சொல்லி ஆண்டவருக்கு பின் சென்ற உடனே அவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். தன்னோடு கூட இருந்த அனைவருக்கும் நல்ல ஒரு விருந்து கொடுக்கின்றார். அந்த விருந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேக நேரங்களிலே ஆண்டவர் கூட ஒரு மனிதனை மன்னித்து விடுவார், ஆனால் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். இது இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனையிலே என்ன செய்யும் என்று சொன்னால் ஒருவனை பற்றி ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே பதிவாகிவிட்டாது என்று சொன்னால் எப்பொழுது அவரை பார்த்தாலும் அது மிக பெரிதாக காண்பிக்கின்ற ஒரு காட்சியாகத்தான் பார்க்க முடியும். அதே போலதான் இங்கே மனிதர்கள் ஆண்டவர் மன்னித்து நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்றுக்கொள்கின்றார். இவர் அந்த அதிகமாக பணம் வசூலித்ததினாலே மக்கள் அவரை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ வந்து அவர் விருந்து கொடுக்கின்றார், விருந்திலே எல்லாரையும் அழைத்து இனி இதுவரைக்கும் நான் தவறான இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன், இனி ஆண்டவருக்கு பின்பாக செல்லப்போகிறேன் என்கிறதை ஒரு அறிக்கையாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே பரிசேயர்கள் இருக்கிறார்கள். பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னப்பா உங்கள் ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே தெரியலை, எப்படி நடக்கணும்னே தெரியலை. ஆனா அது வந்து அவர் பாட்டுக்கு ஆயக்காரரோட பாவிகள் கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே, இது வந்து எங்களை மாதிரி குருத்துவ பணியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். அதாவது சில நேரம் பேசினாலும் தப்பாயிரும், பேசலனாலும் தப்பாயிரும். சொல்லுவாங்க ஐயாவா இருந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. ஒவ்வொருடைய கண்ணோட்டங்கள் அப்படி பார்க்கப்படும். அதே போலதான் இங்கே பார்க்கின்றோம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவரை குற்றப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு அங்கே கடைசியிலே அவர் நிறைவு செய்கிறார். என்ன எப்படி நிறைவு செய்கிறார் என்று சொன்னால் அங்கே மத்தேயு 9 அங்கே 13 மத்திய பகுதியிலே சொல்கின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் என்ன செய்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்கின்றார். சமாதானம் வந்து இதற்கு நான் ஒரு காரியமாக கொடுக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லாருடைய சிந்தனையிலும் எது ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பணத்தினால சமாதானம் கிடைக்குமா அல்லது ஆண்டவரோடு கூட இருப்பதனால சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பணம்தான் நமக்கு சமாதானத்தை தரும் என்று சொல்லி பணத்தின் பின்பாக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மத்தேயுவினுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கின்றோம். பணத்தினாலே சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை லேவி ஆண்டவரோடு, லேவி என்று சொன்னால் இணைந்திருத்தல், ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பதற்கு பதிலாக இவன் எதை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் ஈவாக கொடுத்த தன்னுடைய தாளந்துகளையும் தன்னுடைய திறமைகளையும் எதிலே பயன்படுத்த ஆரம்பித்தான் என்று சொன்னால் ஒரு தவறான இடத்தை நோக்கி அவனுடைய பயணம் போகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது பார்க்கிறோம், 9 பார்க்கின்றோம், ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷன். லேவி எங்கே இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டியவன். பண ஆசையினாலும் அல்லது பணத்தின் பின்பாக ஓடினதினாலே இந்த சமுதாயம் அவனை ஒதுக்கினதினாலும் அவன் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் ஆயத்துறையிலே பயணம் செய்து கொண்டிருந்தான். பணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு பதிலாக ஒருவேளை தவறான இடத்துல இருப்போமானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். இங்கே வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர் தேடி வந்து அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் தான் யாரை தேடி வரார்னு இவரை தேடி வருகிறார். நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னீங்கனா 9 வசனம் சொல்கிறது, அவர் புறப்பட்டு போகையில் எங்கிருந்து புறப்பட்டு போகிறார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்து முடித்து விடுகின்றார். அதாவது திமிர்வாதமாக இருக்கின்ற ஒரு மனிதனை கூரையை பிரித்து உள்ளே இறக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஆண்டவர் அங்கே அந்த இடத்திலிருந்து அவர் கப்பர்நகுமியிலிருந்து பிரயாணப்படுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆயத்துறையிலே தவறான இடத்துல ஒருவேளை அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆயத்துறை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மாத்திரம் நின்று கொண்டு செய்யக்கூடியதல்ல. ஏனென்றால் பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, எதுவும் செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது, அத்தனையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மத்தேயுவை ஆண்டவர் பார்த்து அழைக்கின்றார். என்ன சொல்லி அழைக்கின்றார் என்று சொன்னால், எனக்கு பின் சென்று வா, எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி அவர் அழைக்கின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்க்க முடியும். லூக்கா அங்கே 5 நாம் பார்க்கின்றோம். 5 அங்கே 28 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாத்தையும் விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, பணத்தை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கடினம். ஏனென்றால் ஆண்டவரை தேடி ஒருவன் வருகிறான், எல்லாத்தையும் கை கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உனக்கு இருப்பதை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு திரும்ப என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, அவன் துக்க முகமுடையவனாய் திரும்பி போன ஒரு மனிதனாக பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில வந்து ஒன்றை விடும் பொழுது சமாதானம் இழந்த ஒரு சூழல் தெரியும். அதை விடும் பொழுது அதை அதுவரைக்கும் நாம் பற்றி கொண்டிருந்த ஒரு நிலை, ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கின்றான். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை தேடி வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், தான் மனம் திரும்பினதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம சரியா இருப்போம், ஆனா அதை சொல்வதற்கான தைரியம் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் இந்த மனிதனுடைய மத்தேயுவினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு பெரிய விருந்து செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்க பாத்தீங்கன்னா 10 வசனம் சொல்கிறது, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில், ஆண்டவரோடு கூட ஒரு மிகப்பெரிய பந்து, அதாவது இந்த பந்தியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ இதுவரைக்கும் மத்தேயுவோடு கூட வேலை செய்தவர்கள், இதுவரைக்கும் மத்தேயுவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே இயேசுவும் அவருடைய சீடர்களும் இருக்கின்றார்கள். இப்போ இப்படி கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு அழகான விருந்து பண்ணி கொண்டிருக்கிறான். விருந்தை சுவைப்பதற்கு பதிலாக எல்லாருடைய கண்களும் யார் மேல் திரும்புகிறது என்று சொன்னால், இயேசுவின் பக்கமாக. குற்றம் கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்ம எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே யார் பார்க்கிறார்கள், 11 வசனம் சொல்கிறது, பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? எப்போ நம்முடைய வாழ்க்கையில பக்கத்தில் அல்லது மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மாமனார் மாமியார் சகோதர சகோதரிகள் இங்கெல்லாம் நீங்கள் தப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் 3 அடையாளங்களை சொல்லுகின்றார். என்ன அடையாளம்? இந்த அடையாளத்தை வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க, பந்தியில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே கொஞ்சம் பேர் பேசினவொடனே ஏசு சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி ஆயக்காரங்க கூட பாவி கூடலாம் உட்கார்ந்து சாப்பிட்றத பார்க்கும்போது நீர் எப்படி கடவுளிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் 3 உதாரணங்களை அவர்கள் முன்பாக வைக்கிறார். முதல் உதாரணமாக எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே மத்தேயு 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 9 அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார். என்ன முதலாவது எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் 12 வசனத்திலே சொல்லுகின்றார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல. முதலாவது தேவை உள்ள மனிதர்களுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அது பொருளாக இருக்கலாம், அல்லது சுகமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு ஆதாரமாக இருந்தாலும் சேஞ்ச் த கேரக்டர். ஆண்டவர் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுகிறார்.
அங்கே அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பிணியாளிக்கு யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவையுள்ள மனிதனுடைய தேவையை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது அங்கே 13 வசனத்திலே சொல்லுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று என்ன செய்து கொள்ளுங்கள், போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கின்றோம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதாவது பலி செலுத்தும் பொழுது அது முழுவதுமாக அளிக்கப்படுகிறது, ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் இரக்கம். கன்ஸ்ட்ரக்ட் ஆண்டவர் நம்மை கட்டுவதற்கு விரும்புகின்றார். நிறைய நேரம் மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அழிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் கன்ஸ்ட்ரக்ட் அதை கட்டி கொடுக்கின்றவராக ஆண்டவர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார், பலியை அல்ல. முதலாவது சொல்லுகின்றார், யாருக்கு எது தேவையோ அந்த தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். இரண்டாவது அவர் கற்றுக் கொடுக்கின்றார், பலியை அல்ல இரக்கத்தை என்பதின் கருத்து அந்த ஓசியாவினுடைய 6 அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், ஆண்டவர்கிட்ட போவோம், எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர்கிட்ட போவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை அங்கே வைக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு ஆண்டவர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக சொல்லுகின்றார், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்ப மனம் திரும்புவதற்கு என்ன செய்தேன் வந்தேன். மூன்றாவது ஆண்டவர் மாற்றத்தை விரும்புகின்றார். அதாவது கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் தவறான இடத்தில் இருந்த லேவியை மத்தேயுவை தேடி தனக்கு பின் சென்று வா என்று சொல்லி அழைக்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மூன்று காரியங்களை, யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இரண்டாவது பலி அல்ல அழிக்கிற ஒரு காரியத்திற்காக அல்ல, இரக்கத்தினாலே மீண்டும் அதை கட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக மனம் திரும்புதலின் அடையாளத்தை அங்கே ஆண்டவர் வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த மத்தேயுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை அவர் எழுதி முடிக்கின்றார். அதுவரைக்கும் அவருடைய பார்வை வேறு, கடைசியிலே அவர் பார்த்த பார்வை வேறு. இந்த மத்தேயுவை படிக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுகின்ற ஒரே கருத்து தான், அறிஞர்களானாலும் சரி இதை ஆராய்ச்சி செய்கிறவர்களானாலும் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், மத்தேயு யூதர்களுக்காக எழுதுகின்றான், அதுவும் யூதருடைய ராஜாவாக இயேசுவை பார்க்கின்றார். அதுவரைக்கும் யாருக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்தார் என்று சொன்னால், ரோம சாம்ராஜ்யத்திற்கு. அங்கே ஏரோது அந்திப்பாவினுடைய கூட இருந்து அவன் அங்கே பார்த்தவன் வேறு, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய வித்தியாசம் வேறாக நாம் பார்க்கின்றோம். அதனால தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. பணம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவு தரவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அல்லது ஆண்டவருடைய சீடராக மாறின பிற்பாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்பாக அவர் வந்த பொழுது அவரை ஒரே ஒரு காரியம்தான் அவரை நிறைத்திருந்தது. என்ன காரியம் நிறைத்திருந்தது என்று சொன்னால், யூதருக்கு அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் யூதருடைய ராஜா என்பதை அவர் மிகவும் தெளிவாக என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவரை சிலுவையிலே அடிக்கும் பொழுது அங்கே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, தேசாதிபதி அவரை பார்த்து கேட்கின்றான். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27 அதிகாரம் அங்கே 11 வசனத்திலே பார்க்கிறோம், மத்தேயு 27:11 நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான். ஆண்டவர் ஆணித்தரமாக இருந்தார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களான. அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சமாதானம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பணத்தில் அல்ல, ஆண்டவரை நாம் பார்க்கிற பார்வையிலே இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. சமாதானம் தொலைந்ததற்கு காரணம் நாம் இருக்கிற இடம் சரியாக இருக்கிறதா. ஒருவேளை இல்லை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி வருகிறார், எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி அவருக்கு பின்பாக நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு பின் செல்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆண்டவர் சொல்கின்றார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார்.
இரண்டாவது நம்மை உருவாக்குகின்ற பணியிலே அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கின்றார். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை கொடுத்து ஆண்டவரை அறிகிற அறிவின் பக்கமாக நம்மை திருப்புகின்றார். எல்லாவற்றிற்கு மேலாக மூன்றாவது அவர் செய்கிற ஒரு காரியம், மத்தேயுவை அழைத்த ஆண்டவர் அவரை ஆண்டவரை பற்றி ஒரு முழு சரித்திரத்தையும் எழுதக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த கிருபையிலே அவருடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், என் ஆண்டவர் ராஜாதி ராஜா, என் ஆண்டவர் ராஜாதி ராஜா. இயேசுவை அதுவரைக்கும் பின் செல்கின்றான், எல்லாரும் ஓடின பொழுது ஓடின ஒரு மனிதன்தான். அல்லது ஆண்டவர் அங்கே கூட இருக்கும் பொழுது அங்கே தன்னுடைய காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினவன் தான். எல்லாரும் பதவிக்காக சண்டை போடும் பொழுது இந்த பதவியிலிருந்து வந்த இந்த மத்தேயு அல்லது பணத்தை வைத்திருந்த மத்தேயு எனக்கு அது வேணும்னு சொல்லி அவன் சொல்லலை. அவன் புரிந்து கொண்ட ஒரே பார்வை, ஆண்டவரை ராஜாவாக பார்த்தான். இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படிப்பட்டவர்களாக பார்க்கின்றோம்? ஆண்டவரை ராஜாவாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிறார். அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏசாயாவிலே சொல்லப்பட்டது போல அங்கே நம்முடைய சமாதானம் நதியை போல பெருகும். சரியான இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 559 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடல், ஆண்டவரின் நாமம் அதை இன்று போற்றுவேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 559 பாடல். அப்போது நம்மை நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம்.
கிருபாசன தண்டையிலே பிரவேசிப்பதற்கு புதியதும் உயிரோட்டமும் உள்ள ஒரு பாதையை உமது அருமையான குமாரராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறேன். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிறதான காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக நீர் அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த பலிபீட தண்டையிலே வந்து கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறதான நன்மைகளையும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சந்தோஷமான நாட்களையும் நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கின்ற நன்றி காணிக்கைகளுக்கு ஆக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருளி செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய இருதயத்தை மனமகிழ்ச்சியினால் நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், முதுகரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணக்கடவோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கிருபையை உணர்வோம். நம்மை தேடி வரும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்றால் நாம் ஏதோ ஒரு தவறான இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய பெருக்கத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருப்போமானால் சமாதானத்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். தேவைகளை சந்திக்கப்படும் பொழுது சமாதானத்தை தருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் அல்ல, ஆண்டவரை ராஜாவாக மத்தேயு பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய சரித்திரத்தையே எழுதினார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகமாக அவருடைய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பொழுது இந்த உலகத்திலே நாம் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு முதல் தரமாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உணர்வுகளோடு நாம் சொல்லுவோம், சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்கள் ஆலை சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நீங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு மனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் நீ எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்திற்கு மனம் திரும்புகின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் மேல் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லுகிறதான ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கின்றார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். உங்கள் இருதயத்தை உயர்த்துவோங்கள்.
பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே நீர் பரிசுத்த 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 வானம் பூமி மகிமையினால் நிறைந்தன உன்னதமானவராகிய தேவனிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமென் இரக்கமுள்ள கர்த்தாவே எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம் உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கி கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர் ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே உமது அருமையான குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் பரமபிதாவே தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரேன் அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமேக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே இரக்கமுள்ள பிதாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபையை செய்தரல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்
ஜெபம் மனக்கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசு அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவாகிய கர்த்தாவே, மதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிறதான துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடைய வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உள்ளமுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபையை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் மது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துகிறதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கிறதான பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகியவரே, பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீச்சிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே கர்த்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே ஜபம் மனக்கடவும். சமாதானத்தை நதியை போல பெருகச் செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மலைகள் விலகினாலும் நாங்கள் நம்பியிருக்கிறதான பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போனாலும் எங்கள் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாது என்று சொல்லி அதை சமாதானத்தின் உடன்படிக்கையாக நிலைத்திருக்க பண்ணுகிற அன்புக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி உம்முடைய கரம் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் உம்முடைய மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை பொழுதிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடத்திலே நாங்கள் இருப்போமானால் எங்கள் ஆண்டவர் உம் பக்கமாக எங்களை திருப்புவதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய சரீரத்திற்காக உம்முடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றிருக்கிறதான உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமும் எங்களுடைய முழு சரீரத்தையும் ஆட்கொண்டிருளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களிலே ஆளுகை செய்கின்ற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரப்புகிறது என்ற வார்த்தையின்படி அந்த தேவ சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஒருவேளை இந்த கல்வியினுடைய தேக்க நிலைகளை எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒருவேளை இதிலேயும் ஆர்வமாக படித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நல்ல கல்விமானின் நாவை எங்கள் ஆண்டவர் கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். செவிகள் கவனிப்பதற்கான செவிகளை திறந்து கொடுத்துருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அருமையான பிள்ளைகளுடைய படிப்பிலே உம்முடைய நம்பிக்கையின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த படிக்கின்ற நாட்களிலே நல்ல தரிசனங்களையும் நல்ல காட்சிகளையும் கொடுத்து அந்த தரிசனத்திலே பயணம் செய்யக்கூடிய கிருபைகளையும் அதற்காக தங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் வளர்த்து கொள்ளத்தக்கதான வழிநடத்துதலையும் நீர் கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போல மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னுமாக கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, ஆண்டவரே இன்னுமாக திருமண காரியங்களுக்காக எதிர்பார்ப்புகளோடு நிற்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மேல் அசைவாடும் பொழுது ஒழுங்கற்ற உலகம் ஒழுங்குபடுத்தப்பட்டது, வெறுமையாக்கப்பட்ட அந்த உலகம் ஆண்டவரே நிரப்பப்பட்டது, இருள் நிறைந்த ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறினது. அதே போல எங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் அமர்ந்து அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அசைவாட உம்முடைய பிள்ளைகளை ஒரு புதிய படைப்பாக, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படி, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்தாலும் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னாவினாலும் காடையினாலும் கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரம் ஆண்டவரே பலனடையத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுத்துருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிறைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை பிள்ளைகள் கனம் பண்ணுகிறதிலே, பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுவதிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல சந்ததிகளாக ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல எங்கள் ஆண்டவர் அருமையான ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாக நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கற்பத்தின் கனிகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை எங்கள் ஆண்டவர் கொடுத்துருளும்படியாக, தம்முடைய தூதனை எங்கள் ஆண்டவர் முன் செல்லும்படியாக அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே தகப்பனே வயதான மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். கண்களிலே நல்ல பார்வைகளை தாரும், சரீரத்திலே நல்ல பலன் தாரும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பலத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைத்திருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே பலவீனங்களோடு சுகவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுடைய சுகத்தை விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுகமான வாழ்க்கையை துளிர்க்க பண்ணிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காயப்பட்ட தழும்புகளினாலே எங்களை குணப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் ஆண்டவருடைய தொடுதலை ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரத்திலே அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல உன் எல்லா வேதனைகளும் நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா வேதனைகளும் நீங்கி சுகமான கிருபைகளை நீர் கட்டளையிட்டருளும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, திருநெல்வேலி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்கப்படுகிறார் என்று சொன்னது போல எங்களுக்கு எங்களுடைய இந்திய தேசத்திலே நீர் கொடுத்திருக்கிற எல்லா இயற்கை வளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசம் தன்னுடைய பலனை தரும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல தேசத்தினுடைய பலனை எல்லாரும் அனுபவிக்க நீர் பலன் தாரும். தேசத்திலே நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே பூமியை குளிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இயற்கை வளங்கள் எல்லாம் ஆண்டவரே செழிப்பாக தக்கதாக வர்த்திக்க பண்ணத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சட்டமன்றங்களிலே எங்களுடைய நாடாளுமன்றங்களிலே இயற்றப்படுகின்ற எல்லா மசோதாக்களையும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அது எங்களுடைய தேசத்தினுடைய இயற்கை வளங்கள் பெருகக்கூடிய ஒன்றாக, விவசாயிகள் விவசாயத்திலே சிறந்து விளங்கத்தக்கதான கிருபைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, பொருளாதாரத்திலே எல்லாரும் தன்னிறைவை பெறக்கூடிய ஒரு நாட்களாக ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஒற்றுமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளாக இருக்கின்ற எல்லா விதமான கசப்பான எண்ணங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அதை பண்படுத்தவும் பாதுகாக்கின்ற அந்த கிருபைகளுக்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்கள் எல்லாரையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஆலயத்திலே வந்து உம்முடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனாவினுடைய காலகட்டங்களிலே மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே போராட்டத்திலே முதற்களத்திலே நிற்பதை நீர் அறிவீர். அதே போல உதவி செய்கின்ற தாதியர்கள் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சுகாதாரத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இனிமாக இந்த துறையிலே நீர் யார் யாரையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஆபத்து நிறைந்திருக்கிற நாட்களிலே எங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தப்புவிக்கின்ற ஆண்டவர், எல்லா காரியங்களுக்கும் தப்புவித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே உம்மை ஆண்டவரே பார்க்கிற மக்கள் ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து உம்மை கனப்படுத்தத்தக்கதான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது போல எங்கள் ஆண்டவருடைய விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்க நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தீமையை கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நன்மையாய் மாற்றி கொடுத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உருவாக்கி தருகிற ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளபடியாக ஜெபிக்கின்றோம். நீரே மகிமைப்படும், உம்முடைய நாமத்தை இன்னும் நாங்கள் ஒருமித்து உயர்த்தத்தக்கதான கிருபைகளை தாரும். திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த திருமண்டலத்தினுடைய தலைவராக நீர் இருந்து நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருமண்டலத்தை எப்படி ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி திருப்ப நிரப்புகிறீரோ, நீர் கால்களை ஆண்டவரே திருப்புகின்ற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை திருப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நீங்கள் தேவனையும் அவருடைய குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நாம் மேலெடுத்திருக்கிறதான ஜபங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
தேவ சமாதானத்தோடு போகப்படவும்